ஹலோ கைஸ் இது நம்ம கோலாங் டுட்டோரியல் சீரீஸில் எயிட்டீன்த்து வீடியோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து கோலாங்கில் ஒரு ஹெச்டிடிபி சர்வர் க்ரியேட் பண்ணி அதிலருந்து நம்ம ப்ரௌசரில் டிஸ்ப்ளே பண்ணுற அவுட்புட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஹெச்டிடிபி சர்வர் வந்து நீங்கள் பில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஸ்லாஸ் ஹெச்டிடிபி ஸோ இதில் நம்ம இந்த ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணப் போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்னும் நல்லா டீடைலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஹெச்டிடிபி டாட் ஹேண்டில் ஃபங்க் ஸோ இந்த ஹேண்டில் ஃபங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிங் பேட்டன் அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டிலர் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே நீங்கள் ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் பேட்டர்ன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு அடுத்து இருக்கிற ஸ்லாஷ் அதிலிருந்து தான் வந்து உங்களோட பேட்டன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் எடுக்கனா ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னில் வரும் ஸோ எம்டியாக ஒரு ஸ்லாஷ் நான் கொடுக்குறேன் எம்டியாக இருக்கிற ஸ்லாஷ் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃபால்ட் ஹோம் பேஜை டினோட் பண்ணும் ஸோ கம்மா அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாங்க அதுக்கு ஃபங்க் உள்ளே வந்து பேராமீட்டரில் வந்து நீங்கள் வந்து டபிள்யூஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்னிப்பட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் இந்த ஸ்னிப்பர்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து டபிள்யூஆர் போட்டு நீங்கள் டேபுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கும் ஸோ அடுத்ததாக வந்து கேர்லி பிரேசஸ் இந்த ஹேண்ட்லர் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் எஃப்எம்டி டாட் எஃப் பிரிண்ட்அஃப் ஸோ இந்த எஃப் பிரிண்ட் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஓ ரைட்டர் அப்புறம் வந்து ஒரு ஃபார்மேட்டை ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் இதுதான் வந்து ரெண்டுமே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவீங்க இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை வந்து இந்த ரைட்டரில் ரைட் பண்ணும் அதுதான் வந்து எஃப் பிரிண்ட் ஆஃப் பண்ணும் ஸோ இந்த இடத்துல நம்மளோட ரைட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் ரைட்டர் யூஸ்வலாக ஒரு வெபேஜ் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌசர்லேருந்து செர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வரும் ஸோ அந்த ரிக்வஸ்ட்டை வந்து சர்வர் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரௌசருக்கு ரிட்டன் பண்ணும் ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் தான் வந்து அந்த ரெக்வஸ்ட்டுக்கான அவுட்புட் நீங்கள் என்ன வந்து ப்ரௌசருக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெஸ்பான்ஸ் ரைட்டரில் நம்ம வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம போட்டு அனுப்புகிறோம் ஹலோ வேர்ல்டு இதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இது வந்து யுஆரில் வந்து ஸ்லாஷ் கேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஹலோ கேட் இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஹச்டிடிபி டாட் லிசன் அண்ட் செவ்வ ஸோ அந்த லிசன் அண்ட் செவில் வந்து என்ன பார்த்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அட்ரஸ் இப்போ இந்த அப்புறம் ஹேண்ட்லர்னு ஒன்று கொடுக்குறீங்க ஸோ இப்போதைக்கு நம்மளோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு நீங்கள் எப்படின்னா டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் ஸோ கோலன் நைன் தௌசண்ட் மட்டும் கொடுத்தா போதும் லோக்கல் ஹோஸ்ட்டில் நைன் தௌசண்ட்கிற போர்ட்டில் வந்து இந்த இந்த பேஜ் வந்து ஹோஸ்ட் ஆக போகுது கம்மா வந்து ஹேண்ட்லர் எனக்கு கொடுக்குறீங்க ஹேண்ட்லர் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து டிஃபால்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து இங்கே நில்லுன்னு கொடுத்தா ஓகே ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிடலாம் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய செர்வர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க இந்த பேஜில் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ லோக்கல் ஹவுஸ் நைன் தௌசண்ட்னு போடுறப்ப நம்மளுடைய டிஃபால்ட் பேஜ் வந்து காமிக்குது ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி ஸ்லாஷ் கேட் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம் கேட் ஹலோ கேட்னு அவுட் புட் வரதுன்னு இங்கே பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் கேட் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் டாகன் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு தான் ரென் பண்ணும் ஸோ உங்களால் அந்த அந்த பாத்தை வந்து ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு க்ளோஸ்லி மேட்சு பாத் வந்து என்னென்னு பார்க்கும் ஸோ இந்த வெறும் ஸ்லாஷ் எம்டி ஸ்லாஷ் இருக்கிற பேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது இந்த ஹெச்டிடிபி ஹேண்டில் ஃபங்க் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு பேரமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது அப்படிங்கிறப்போ அதே மாதிரி இந்த பேஜில் நீங்கள் நிறைய காம்ப்ளெக்ஸான கோட்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளீனாக இருக்காது ஸோ இதை வந்து இன்னும் நீங்கள் ரெண்டு மூணு டைப் ஆஃப் வேஸில் ஹேண்டில் பண்ணலாம் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணலாம் மை ஹேண்ட்லர் ஃபங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஒரு பேர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மை ஹேண்ட்லர் ஃபங்க்குக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறீங்க அதே அதை வந்து நீங்கள் இந்த ஹேண்டில் ஃபங்க்குங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேங்க அதே மாதிரி இப்போ இதில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் மெத்தடில் ஹேண்டில் பண்ணலாம் இப்போ இது வந்து நான் மை கேட் ஹேண்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணலாம் எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் பண் ஒர்க் ஆச்சோ ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும் இதை நான் சேவ் பண்ணிட்டு இது நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் இது வந்து நான் அந்த கேட் பேஜ் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஹெச்டிடிபி சர்வர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறது அதில் எப்படி வந்து உங்கள் ப்ரௌசரில் அவுட்புட் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க ஸோ அடுத்த இன்னும் பின்னாடி லேட்டர் வீடியோஸில் நம்ம வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸான கோட்லாம் பார்க்கலாம் இப்போ எப்படி வெறும் நம்ம டெக்ஸ்ட்டு மட்டுந்தான் இந்த ம ப்ரௌசர் அவுட்புட் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி ஹஸ்டிஎம்எல் பேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது மாதிரி இன்னும் காம்ப்ளெக்ஸான டைனாமிக்கான கோர்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ